subscribe and press the bell icon on the YouTube app to never miss an update from Shemaroo Kids Tamil. Shemaroo Kids.
நிறைய நிறைய சுத்தி வா. கொள்ளை அடிச்சவன் எங்க இருக்கா? கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி. நண்பா, நீ ரொம்ப நல்லா பாடுற. ரொம்ப ரொம்ப நன்றி வாயு. நான் என்னைக்கும் சுதந்திரமா சுற்றி திரியறவன். நாளைய பத்தி நான் கவலைப்பட்டதே கிடையாது. நாம இன்னைக்காக வாழறோம். நான் இதத்தான் எல்லாருக்கும் சொல்றேன். ஹேய், யார் வர்றாங்க பாரு. என்ன எறும்புகளா, எப்படி இருக்கீங்க? ஓ, நீயா? நான் நல்லா இருக்கேன். கேக்குறதுக்கு நன்றி. நீ எப்படி இருக்க? ஓ, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இப்பதான் என் நண்பன் வாயுவோட பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் வந்து எங்களோட கலந்துக்கலாமே. ஓ, வணக்கம் வாயு. மன்னிக்கணும், நான் உங்களை கவனிக்கல. எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறம் உங்களை வந்து பாக்குறேன். ஓ, ரொம்ப நல்லது. கொஞ்சம் நீ எப்பவும் கடினமா உழைச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் விளையாடலாம் இல்ல? இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க குளிர்காலத்துக்காக சாப்பாடு சேமிச்சிட்டு இருக்கோம். நீயும் உனக்காக குளிர்காலத்துக்கு சாப்பாடு சேர்த்து வச்சுக்க. குளிர்காலத்துக்கு உணவா? குளிர்காலத்தை பத்தி ஏன் கவலைப்படணும்? என்கிட்ட நிறையவே உணவு இருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரியல இல்ல? என் நேரமும் உழைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களோட வேலை. சந்தோஷமா இருக்கிற விஷயத்தை எங்க கிட்ட விட்டுருங்க. குளிர்காலத்துக்கு உணவா? உங்களால இதை நம்ப முடியுதா வாயு? அப்படி இல்ல, அவ செய்யறது சரியா கூட இருக்கலாம். நீ அவளை கேலி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இத பாருங்க வாயு, நான் அவகிட்ட குளிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய விஷயத்த குளிர்காலத்துல வச்சுக்கேன்னு சொன்னேன். எப்படியோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு செய்யறதுக்கு. எனக்காக சந்தோஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா? கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி. மறுபடியும் வெட்டுக்கிளி பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் போயிடுச்சு. அடுத்ததா குளிர்காலம் வந்துச்சு. அந்த சமயத்துல நான் அதே காட்டு வழியா போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் பார்த்த காட்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? குளிர்காலத்தை மகிழ்ச்சியோட அனுபவிக்கிறேன். ஆமா, நாங்க கூட. என்ன நண்பா, என்னாச்சு உனக்கு? பலவீனமா இருக்க? நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுது. எனக்கு உணவும் கிடைக்கல. குளிர்காலம் கொடுமையானது, அது என்ன கொன்னுடும். இந்த பசியில நான் செத்துருவேன் போல இருக்கு. அச்சச்சோ, உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. பசிய பத்தி கவலைப்படாத, இந்தா இத சாப்பிடு. நாங்க நிறைய சேமிச்சு வச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா, என் உயிரை நீ காப்பாத்திட்ட. உன்னை அன்னைக்கு நான் கேலி பண்ணதுக்காக இப்ப நான் ரொம்ப எனக்கும் ஞாபகம் இருந்தது. ஆமா, இப்ப எனக்கு புரியுது. விடுமுறையில கொஞ்ச நேரம் படிக்கிறது பிற்காலத்துல நமக்கு உதவும். நான் இவங்களை கேலி செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வாயு, எவ்வளவு அருமையான கதை. நன்றி வாயு. நன்றி வாயு. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பை பை வாயு. பை பை நண்பர்களே.
அந்த படகு ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, இதுல 100 காசு இருக்கு. அப்படியா? இத நான் டீச்சர் கிட்ட காட்ட போறேன். ஞாபகம் இருக்கா நம்மள படகு செய்ய சொன்னாங்க? ஆமா ஞாபகம் இருக்கு. சரி, நீ படகு செஞ்சிருக்கியா? ஆமா. நிஜமாவா? நீ சிரிக்கிற? ஏன்னா எனக்கு தெரியும் நீ ஒரு காகித படகுதான் செஞ்சிருப்ப. அதனால டீச்சர் உன் படகையும் என் படகையும் வச்சு பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? என் படகு காசுல செஞ்சிருக்கேன். இது ராஜகுமாரனோட படகு மாதிரி இருக்கு. ஆனா உன் படகு ஒரு ஏழையோட படகு மாதிரிதான் இருக்கு. உன்னோட படகு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுக்காக நீ மத்தவங்களை கிண்டல் பண்ண கூடாது. ஏன் பண்ண கூடாது? உன் படகுல அப்படி என்ன இருக்கு பெருசா? இரு நான் காட்டுறேன். பாக்கணும்னா நீங்க வா. பாரு என் படகு மிதக்கும், எவ்வளவு தூரம் வேணாலும் மிதந்து போகும். ஆனா உன் படகு தண்ணில விட்டேனா அப்படியே மூழ்கிடும். எனக்கு என் படகு பிடிக்கல, இது மிதக்கவே மாட்டேங்குது. வாயு. ஹலோ ரவி, ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? படகு ரொம்ப அழகா இருக்கே. இது ஒரு நல்ல படகே இல்ல, ஹரியோட படகு போல மிதக்கவே மாட்டேங்குது. உன்னை பார்த்தா எனக்கு அந்த மயில் ஞாபகத்துக்கு வருது. என்ன மயிலா? ஆமா, கொக்க உதாசீனப்படுத்தின மயில். கொக்கா? உண்மைதான் ரவி, கொக்குதான். வாய் மாமா, முழு கதையும் சொல்லுங்களே. சொல்றேன், கவனமா கேளு. ஒரு நாள் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உனக்கு நடனமாடவே தெரியாது. நீ என் கூட நடனம் ஆடுவறியா? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உனக்கு நடனம் ஆட வராது. ரொம்ப நல்லா இருக்கேன், இப்ப மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நடனம் ஆட வரியா? நடனமா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்பணும். ஏதாவது காரணம் சொல்லாத, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உனக்கு நடனம் ஆட வராது. என்ன சொல்ற நீ? உனக்கு சுத்தமா நடனம் ஆட வராது. உன்னோட இறகுல எந்தவித வண்ணங்களும் இல்ல. ஆனா என்னோட இறக பாத்தியா, என்னோட இறகுல வானவெளில இருக்கிற அத்தனை விதமான வண்ணங்களும் இருக்கு. என்னை விட ஒரு அழகான பறவையை இந்த உலகத்துல நீ பார்க்கவே முடியாது. உன் இறகு அழகா இருக்கு, ஆனா நீ மத்தவங்களை கேலி பண்ண கூடாது. எனக்கு அறிவுரை சொல்லாத, உங்ககிட்ட என்ன இருக்கு? நான் ஆகாயத்தோட உயரத்துக்கு பறப்பேன், நட்சத்திரங்களோட பேசுவேன். உன்னால பூமி மேல சாதாரணமா நடக்கதானே முடியும். இத பாரு, அழகான ரெக்க இருந்தா மட்டும் நல்ல பறவை ஆயிட முடியாது. வரேன்.
பாத்தியா, ஒருத்தர் தன்னை பத்தியே பேசிக்கிட்டு அடுத்தவங்களை உதாசீனப்படுத்த கூடாது. ஒரு பறவைக்கு வண்ண வண்ண ரக்கைகள் இருக்கிறதுனால மட்டும் அது நல்ல பறவையாயிட முடியாது. அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது வாயு. நானும் அதுல ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். நான் ஹரிய கேலி பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க வாயு. நீ ரொம்ப நல்ல பையன் ரவி. கடவுள் எல்லாரையுமே ஒரு நோக்கத்தோட தான் படைக்கிறாரு. அந்த கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தவங்களோட ஒப்பிட்டு யாரையும் கேலி செய்யக்கூடாது. நான் இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிறேன். நன்றி வாயு. இனிமே யாரையும் கேலி செய்யாத என்ன? நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் மறுபடியும் வந்து உன்னை சந்திக்கிறேன். பாய் பாய் வாயு. பாய் பாய் நண்பா. Hi kids, hope you liked the video. Subscribe for more fun videos.